ஐயா திருவருள் பிரகாச வல்லற்பெருமான் அந்த சுத்த சன்மார்க்க நெறி பரவுவதற்கு ஐயா பல்வேறு விதங்களில் நாடகங்கள் மற்றும் நூல்கள் எழுதியும் எல்லோரிடத்திலும் சொற்பொழிவு மூலமாகவும் பரப்பி வருகிறீர்கள் ஐயா. இந்த குரம்பேட்டை சன்மார்க்க சங்கம் தவிர வேறு எங்கும் ஐயா ஸ்தாபிதம் செய்தது உண்டா சென்னை அருகே? இல்லை, சென்னைக்கு பக்கத்தில் ஒரு சங்கம் இருக்கு, அது பெருங்குளத்தூர் சங்கம். பெருங்குளத்தூர் மாமுக்கு தெருவில் இருக்கு. இதே மாதிரி அது 30 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கும் நான் தான் தலைவராக இருக்கேன். அதுக்கப்புறம் இது அதே மாதிரி பௌர்ணமி பூசம் இது நாட்களில் அற்புத பாராயணம் பண்ணி அன்னதானம் இருக்கும். பிரசங்கம் ஒன்றுமே எல்லாம் வந்து கேட்பாங்க. ஆண்கள் பெண்கள் வந்து ஒரு நேரம் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அறிவுரை இறந்துட்டு வரும். அந்த சங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது தவிர உள்ளூரில் எங்கே போவோம், காஞ்சிபுரம், மற்ற உள்ளூர் திருவத்தூர் இந்த டவுன்லேயும் இடங்களுக்கெல்லாம் திருமணம் பிரசங்கத்துக்கெல்லாம் கூப்பிட்டுலாம் போயிட்டு வருகிறது. இப்போது இங்கே நம்ம குரம்பேட்டை சன்மார்க்க சங்கத்துலேயும் குழந்தைகள் படிக்கிறதா ஐயா? எத்தனை குழந்தைகள் இங்கே ஐயா படிக்க வச்சுருக்கிறீங்க? 35 குழந்தைகள் படிக்கிறாங்க. முந்தி கொஞ்சம் பெரிய பிள்ளைலாம் வச்சுருந்தோம், ஒரு வச்சுருந்தார். சரி, அவங்க ரிசர்ச் படிக்கிறவங்களா வச்சு கிளாஸ் நடத்தணும். அதில் இப்போ அதாவது காலம் டீச்சர் கிடைக்கல, ஃப்ரீயாக இருக்கணும். இதுக்கு கொஞ்சம் சொற்ப சம்பளத்தில் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு செஞ்சு வச்சுட்டா இது தொட்டில் பழக்கம் துடிவாடு மட்டும் நல்ல பழக்கம் வந்துட்டுமேனு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அருமையான பிள்ளைகளுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு நான் நல்லதை வச்சுட்டு அவராக இருப்பாருங்க. ஆமாம், நல்லதை விளைச்சிட்டு அண்ணன் வராது. கண்டிப்பாக கண்டிப்பாக. எறும்பு துண்டை இரும்பு துண்டை வெளியே போட்டால் ஈ எறும்பு தான் ஏறும். அது ஒரு முனையை வந்து எரிய நெருப்பில் வச்சுட்டா அது ஏறாது. அதே மாதிரி தான் இவங்களும் நல்லவங்க செயற்கையிலும் நல்ல பாடங்களை நினைச்சிட்டாலே நல்ல பெருமான் பாட்டு இதுக்கெல்லாம் ஒழுக்கங்களை கேட்குற அளவுக்கு ஒரு இளமையில் வந்துட்டார். இந்த பின்னால் வரக்கூடிய அவஸ்தைகள் தான் இவங்களை தாக்காது. அது பாதுகாப்பாக ஆகணும்னு நினச்சி நிறையா சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். புதுப்பட்டி மாநிலத்தில் இதே மாதிரி அகவல் தான் படிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க. ஆசனங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க, ஆசனங்கள்லாம் சொல்லி பரிசெல்லாம் வாங்கிருப்பாங்க. அதனால் அந்த ஒழுக்க நிலையை முக்கியமாக வலியுறுத்தி வள்ளலாருக்குரிய தீர்மானம் சொல்லுவோம். அதான் புதுப்பட்டியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கொஞ்சம் படித்த பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு புத்தி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு லீவில் நாங்கள் போக மாட்டேன், வீட்டுக்கு வரமாட்டேன் இப்போ எழுதுவாங்க. நீங்கள் அட்டி அதிகமாக வட்டி வாங்குறீங்கப்பா, அது எனக்கு பிடிக்கலப்பா, அது பாவம்ப்பா, நீ எனக்காக தான் சொத்து சேர்க்குறீ, அது பாவம்னு சொல்லி எழுதுவானா எங்கள் அப்பா நான் என்ன வாங்கடா அப்படின்னு சொல்லி வரலாம். அது பெற்றோர்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு இங்கே புத்தி விதிலாம் சொல்லி போகலாம் பையன் அப்படிங்கிறது. இப்போ புதுக்கோட்டை மாத்தூர் அந்த விடுதி ஐயா ஆரம்பிச்சிங்க, இப்போ இன்றைய தேதியில் எத்தனை பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க? 80 பிள்ளைங்க படிச்சுட்டு தங்கி 80 பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஆமாம், அங்கேயே தங்க விடுதியா? அங்கேயே தங்குறது உணவு உடை எல்லாம் அங்கே. போதுமான வரைக்கும் ஆதரவு இல்லாத பிள்ளைகளும் பெற்றோர்கள் வந்து கைவிட்ட பிள்ளைகள் தான் அப்பா கொஞ்சம் யோசிப்போம். சரி சார், ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான். ஆமாம், ஏன்னாட்டு அது ஆதரவற்ற பிள்ளைகளை தான் சேர்க்கணும். அதுக்கு நல்லா வந்து படித்து மேலே வந்தால் 4 பேருக்கு இதிலேருந்து வந்தால் தானே அவனுக்கு 4 பேருக்கு உதவுங்கிற மனோபாவம் வந்துடும். கண்டிப்பாக. எத்தனை ஆண்டுகளாக புதுக்கோட்டை மாத்தூரில்? கிட்டத்தட்ட அது அதுவும் 29 வருஷம் ஆகும். 29 ஆண்டுகளாக பாருங்க சன்மார்க்க பணிகளிலே இவ்வளவு வயதிலும் தாங்கள் ஈடுபடுத்தி கொண்டு பெருமானுடைய நெறியை சொல்லியே அனைவரையும் இந்த உலகவர் அனைவரையும் சுத்த சன்மார்க்க நெறிக்கு திருத்தி கொண்டு வருகிறீர்கள் ஐயா. தங்களது பணிகள் மிக சிறப்பான பணிகளாக அமைந்துள்ளது. இது மென்மேலும் தழைத்து அற்பரஞ்சோதி ஆண்டவரதுக்கு துணை புரிய வேண்டும் என்ற அற்பரஞ்சோதி ஆண்டவரையும் திருவருள் பிரகாச வல்லரையும் வல்லற்பெருமானையும் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இதெல்லாம் ஒரு 4 பேர் என்னுடைய இயக்கத்தெல்லாம் வெளிக்காட்டுறீங்கல்ல? ஆமாம் ஐயா. என் மனசில் இருக்க ஒரு ஏக்கமும் தாகமும் இருக்குல்ல, இந்த தாகத்தை வெளிக்காட்டுறதுக்கு உங்க மாதிரி இல்லைன்னா எப்படி வரும்? இந்த காலத்தில் யாரும் செய்யாதோ இல்லைங்களா? ஆமாம், உலகியல் வாழ்க்கையில் தான் எல்லாம் மண் மூடி இருக்கான். அருளியலை பற்றி அவன் கவலைப்படுறது கிடையாது. அதனால இதை நல்ல காரியத்தை செய்யறதுக்கு என்ன மாதிரி ஒரு பைத்தியகாரன் பேச்சையும் எடுத்து கொடுக்க போது கிடையாது. காரியமும் நீ எப்படின்னா ஏன்னு கேட்டேன், வல்லதார் வந்து என்னை ஒரு தொடர்பு கட்ட மாதிரி தானே அவன் பண்ணி வச்சிருக்கேன். துரிசெல்லாம் போக்கணும், துரிசை போக்குறதுக்கு தொடர்பு கட்ட மாதிரி அனுப்பியிருக்காரு. அதனால அந்த ஊரில் வந்து என்னை யாரும் வாங்க, எந்த ஒரு பண்டிகை எதுக்கு வாங்க யாரும் கெட்டது கிடையாது. ஐயான்னு வாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க, வந்துருக்காங்கன்னு வாங்க. கடைசியில் அவங்க தான் உயிர் ஒரு ஐயான்னு பேர் வச்சாங்க. உயிர் ஒரு ஐயா அந்த கேட்ட கூட சொல்லலாம், உயிர் ஒரு ஐயா நம்ம உயிர் ஐயான்னு சொல்லலாம். அவன் அந்த உண்மை ஏழி எளிமையான உள்ளத்தில் ஏழ்மையில் இருக்க அந்த உள்ளன்பை நான் உடம்பேரும் இடமெல்லாம் உதவுகு எனவே ஒரு வழி வரும். உடம்பேரும் இடமெல்லாம் உதவுகு எனவே
உடம்பெல்லாம் பொண்ணேன்னு. அதனால அப்படி படிக்காது உதவுற பாக்கியம் எனக்கு இருக்க பாருங்க. ஆமாம், நம்ம இருக்க வல்ல அவ்வளோ பிராண்டி சொன்னார் பாருங்க. ஆமாம், இட்டார் பெரியவர் இடாரோ இழிவாரோ. இட்டார்னா என்ன தேவை? இட்டார் இட்டார் சோறு போடுறதுன்னு நினச்சிருக்கோம். உள்ளத்தை கொடுக்குறோம்ல, உள்ளத்தை கொடுக்குறேன் அவங்க உள்ளத்தை ஏண்ட கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய இதில் இட்டார் பெரியவர் இடாத உள்ளத்தை இதை வச்சுக்கிட்டு உள்ளத்தையும் கொடுக்க மாட்டான், பொருளையும் கொடுக்க மாட்டான். அவன் இருந்து அவன் தான் இடி கொடுத்தான். மேதினை இட்டார் பெரியவர் யாரு இரண்டு வழியை ரேலிலே சாப்பிட்டுங்கால் வேதனை இட்டார் பெரியவர் யாருக்கு தன்னை இட்டார்னா உள்ளத்தை நான் இட்டேன் இட்டேன்னா அணிந்து கொள்கிறேன். இட்ட இடுதான் நெத்திக்கிட்டான்னா அணிந்து கொள்கிறேன். அந்த உள்ள அன்பை அணிந்து கொள்கிறேன். அவர்கள் என்ன அணிந்து கொள்கிறார் பார்த்தா சொல்லுவாங்க. எங்கே என்ன எப்படி இருக்கான்? உங்கள் இடத்துலே இருக்கீங்க ஐயா, எங்கள் குடும்பத்திலே இருக்கீங்க ஐயா, உங்களால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற போது அப்போ எனக்கு அவங்க எவ்விடத்தில் இருக்காங்கன்னா அவங்க உள்ளத்தில் இருக்கல்ல. கண்டிப்பாக உடம்பேர் மிளநெல்லாம் உடம்புக்கு என்னது அதனால உண்மை அன்பும் இறக்கத்தோடு செயல்பட்டால் அந்த பெரிய எடுத்த பேர் போயிடும்னு நினச்சி தயார் செஞ்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஆசிரியராக இங்கே பணியாற்றுறீங்கண்ணா ஐயா. இது இவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது வந்து இலவசமாகவா இல்லை உங்களுக்கு பேமெண்ட்டா? சரி சரி சரி. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ்? ஆ சரி சரி. எத்தனை ஸ்டாண்டர்ட்லேருந்து எது வரைக்கும் படிக்கிறாங்க ஐயா இங்கே? ஒருத்தர் மகாமந்திரம் தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம். மகாமந்திரம் சொல்லுவாங்கல்ல, அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் தெரியும்லம்மா குழந்தைகள் எல்லாத்துக்கும். அருட்பெருஞ்சோதி சொல்லுவீங்கல்ல? ஆ சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம்.